வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ரெசிபிக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் கர்டு எடுத்து நல்லா புளிச்ச தயிரை எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ அது கூட பவுடர் பண்ண சுகர், ஐசிங் சுகர், நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். தென் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நெக்ஸ்ட்டு சால்ட். இதுக்கப்புறம் மைதா. மைதா வேண்டாம்னு நினைக்கிறவங்க கோதுமை ஆட்டா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யுவர் விஷ். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி இன்னும் நல்லா ஆயிலும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிங்கன்னா ஆயிலும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ மேங்கோ பல்ப். ஸோ நம்ம ரெசிபியோட மெயின் ஹீரோ. ஸோ அவரை ஆட் பண்ண உடனே இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோட மாவு இந்த மேங்கோ பல்ப்போடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம மிஷின் எதுவும் யூஸ் பண்ணல, ஹேண்ட் பீட்டர் தான். ஸோ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இதில் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரூட் கேக்குன்றதுனால பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் ஆர் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நல்லா பீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெடியான பேட்டரை நம்ம ஒரு பேனில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த பேனில் வந்து நான் ஆல்ரெடி ஆயில் ஒரு பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஊற்றி நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கரை வந்து ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் சால்ட் கொட்டி. ஸோ அதில் எடுத்துகிட்டு போய் இந்த பேனை வச்சிடலாம். ஸோ வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு
மேக்ஸிமம் 30 minutes இருந்தால் போதும், அதுக்குள்ளே நீங்கள் நடுவில் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் வைக்கக்கூடாது அண்ட் ரப்பர் போடக்கூடாது குக்கரில் இருக்கும்போது. ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இன்பிட்வீன் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், வெந்துட்டு இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே கவுத்து பார்த்தீங்கன்னா கேக் இப்போ இவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை லேயர் லேயராக கட் பண்ணிக்கப்போகிறோம். சிலையை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம சுகர் ஸ்ப்ரேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம், ஏன்னா கொஞ்சம் அந்த கேக் வந்து மாய்ஸ்டராக இருக்கணுன்றதுக்காக சுகர் சிரப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்லேயே வந்து வச்சு போட்டுப்போம். தென் இது நல்லா மேடாக இருக்கிற மேலே வச்சு அது மேலே பேலன்ஸ் இருக்கிற மேங்கோ பல்பியும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம டெக்கரேஷனுக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிடணும் சாப்பிடு. ஸோ இப்போ கேஷ்நட்டு நிலைச்சாடு மாதிரி தூவி தூவி உங்களுக்கு வேண்டிய டிசைனாக பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.